அனைவருக்கும் வணக்கம். தேனருவி சமூக தொடர்பு ஊடகம் வழியாக உங்கள் அனைவரோடும் இன்றைய நாளின் இறைவார்த்தை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பொதுக்காலம் 14வது வாரம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளின் நற்செய்தியாக நமக்கு தரப்படுவது மத்தேயின் நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 16 முதல் 23 முடிய. இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்து எந்தெந்த பணி செய்ய வேண்டுமென்று அவர்களை அனுப்பி வைக்கின்றார், கற்றுக் கொடுக்கின்றார். பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் நீங்கள் இருங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்படி பேசுவது, என்ன பேசுவது என்று உங்கள் ஆவியார் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்று பேசுவதற்கு மனிதர்கள் 1000 பேர் உள்ளனர். ஆனால் காது கொடுத்து கேட்பதற்கு சில மனிதர்களே இருக்கின்றார்கள். ஆனால் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று பல நேரங்களில் நாம் அறிந்து சிந்தித்து பேச மறுக்கின்ற மனிதர்களாக இருக்கின்றோம். எதை வேண்டுமானாலும், எங்கு வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடலாம் என்பது நம்முடைய சாதாரண மனநிலையாக இருக்கின்றது. எனவே இவைகள் களையப்பட வேண்டும். பேசுவதற்கென்று கடவுள் நம்முடைய ஆவி தன்னுடைய ஆவியாரை கொடுத்திருக்கின்றார். எனவே கடவுளுடைய ஆவியாரின் துணையோடு எதை, எப்படி, எந்த இடத்தில் பேச வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறை வாக்கினர்கள் வழியாக பேசிய கடவுள் அவர்களுக்கு தன்னுடைய ஆவியாரை கொடுத்து அவருடைய துணையோடு இறை மக்களை, இஸ்ராயல் மக்களை வழி நடத்துவதற்கு ஆற்றலை கொடுத்தார். அதே போல கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய ஆவியாரை கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த ஆவியாரின் துணையோடு நாம் தகுந்த வார்த்தைகளை, பிறருடைய வாழ்வு உயர்வதற்கான நலமான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கும் பேசுவதற்கும் கடமைப்பட்டுள்ளோம். வீண் பிரச்சனைகளுக்கும், வீண் சண்டைகளுக்கும், வீண் விவாதங்களுக்கும் இடம் கொடுக்காமல் பிறருடைய வளர்ச்சிக்கு நலமான கருத்துக்களை பேசுவதற்கு ஆண்டவரிடம் வரங்கேட்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் ஒருவர் மற்றவருடைய வாழ்வு உயர்வதற்கான நலமான வார்த்தைகளை கடவுளுடைய ஆவியாரின் துணையோடு பேசுவதற்கு வரம் தாரும். ஆமீன்.